வணக்கம். ஆன்மீக குட்டி கதைகள் இதில் எல்லா ஆன்மீக பெரியவும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் ஆன்மீகத்தில் உயரணும் அப்படின்னா தன்னை சுற்றியிருக்கிற பல மயக்கங்கள்லேருந்து வெளிவரணும் அப்படின்றாங்க. மயக்கங்கள், நிறைய மயக்கங்கள், குழப்பங்கள் அதெல்லாம் இருக்குது. அதுலேருந்து வெளிவந்தால் தான் உண்மையிலே ஆன்மீகத்துக்கு வர முடியும் அப்படின்றாங்க. இப்போ இந்த மயக்கங்களில் பல மயக்கங்கள் இருக்குது, நமக்கே தெரியும். ஏராளமான விஷயங்கள் மனிதர்களை மயக்கும், எது பார்த்தாலும் மயக்கக்கூடியது தான். அதில் மிகப்பெரிய மயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மது அப்படிங்கிற ஒரு மயக்கம். இந்த மதுவை சாப்பிட்டா ஒரு மயக்கம் வரும், அது வேண்டாம், எல்லா மயக்கத்திலையும் வெளியில் வாருங்கள் அப்படிங்கிற போது இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்றாங்க. அப்போது இது எந்த அளவுக்கு மிக முக்கியமானது அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கதை இருக்குங்க. இது வந்து மகாபாரதத்தில் சொல்லக்கூடிய ஒரு கதை, ரொம்ப அருமையான ஒரு கதை. என்ன அப்படின்னா, இரண்டு பேர் இரண்டு அணிகளாக சண்டை போடுறாங்க. ஒருத்தர் வந்து வானவர், சரிங்களா, வானவர்கள். இன்னொரு பக்கம் அசுரர்கள், ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போது வானவர்கள் பக்கம் அவங்களுடைய ஆசிரியர் குரு யார் அப்படின்னா, வானவர்கள் குரு வந்து பிரகஸ்பதின்னு பேர். அவர் பேர் பிரகஸ்பதி, அவர் தான் வானவர்களுடைய குரு. அசுரர்களுக்கு குரு வந்து சுக்கராச்சாரியான்னு இருக்கார். இப்போ சுக்கராச்சாரியாருங்க வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் ஆசிரியர். நல்லா வச்சுப்போம், தலைவர் கிடையாது, நல்லா வச்சுப்போம். இவங்களோட தலைவர் இவங்களோட தலைவர் கிடையாது, இவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தவர் இவங்களுடைய ஆசிரியர் பிரகஸ்பதி, அசுரர்களுடைய ஆசிரியர் சுக்கராச்சாரியார், சரிங்களா. இரண்டு பேரும் அவங்களுடைய ஆசிரியர்கள், அவ்வளோதான். இதில் இரண்டு பேரும் அப்பப்போ சண்டை போட்டுக்கிறாங்க, வானவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போது சண்டை போட்டுக்கிற போது என்ன ஆகுதுன்னா, பல சமயங்களில் அசுரர்கள் இறந்து போயிடுறாங்க. ஆனால் இறந்து போன அசுரர்களாரும் என்ன பண்ணுறாரு, இந்த சுக்கராச்சாரியார்களே அவரோட குரு, அவர் என்ன பண்ணார், இறந்து போனவர்கள்லாம் அவர் வந்து திரும்ப உயிர் கொடுக்குறாரு. என்னென்னா, ஒரு சஞ்சீவினி அப்படின்னு ஒரு மந்திரம் அவர் தெரிஞ்சிருக்கு, சரிங்களா. இது எப்படிங்கெல்லாம் பார்க்க வேண்டாம், இந்த கதை, சரிங்களா. மகாபாரதம் சொல்லக்கூடிய ஒரு கதை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு சஞ்சீவினின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் தெரிஞ்சிருக்கு. அந்த சஞ்சீவினி மந்திரத்தை சொன்னாங்கன்னா, அவங்க இறந்து போனவங்களாம் அவரால் உயிர் கொடுக்க முடியும், திரும்பி உயிரோடு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது அவர்கிட்ட ஒரு ஒரு சக்தி சுக்கராச்சாரியிடம் இருக்குது. இந்த சக்தி வந்து வானவர்களோட தலைவர் பிரகஸ்பதிக்கு இல்லை, சரிங்களா. அதனால் இந்த பக்கம் இறந்து போனால் இறந்து போனது தான். ஆனால் அடுத்த பக்கத்தில் அவங்க இறந்து போனால் கூட சுக்கராச்சாரியார் சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லி அதை திரும்ப மருந்துன்னு வச்சுங்களேன், மருந்துன்னு வச்சுக்கலாம், மந்திரம்னு வச்சுக்கலாம், மருந்துன்னு வச்சுக்கலாம். சஞ்சீவினியை பயன்படுத்தி இறந்து போனவர்களுக்கு உயிர் கொடுக்குறாரு சுக்கராச்சாரியர், அதனால் திரும்பி வந்துடுறாங்க. இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது சமமில்லாத ஒரு போட்டி, சமமில்லாத ஒரு சண்டை, இது எப்படி சரி பண்ணுறது பார்க்குறாங்க. அப்போ வானவர்களாக என்ன பண்ணுறாங்க, பிரகஸ்பதிட்டு போய் சொல்கிறாங்க, அவருக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் கச்சன்னு பேர், சரிங்களா. இந்த கச்சன்னு ஒரு பையன் இருக்கான், இவனை கொண்டு போயிட்டு சுக்கராச்சாரியார்கிட்ட மாணவனாக சேர சொல்லுங்கள், சேர்ந்து எப்படியாவது அவர்கிட்ட அந்த சஞ்சீவினி மந்திரத்தை கற்றுக்கிட்டு வர சொல்லுங்கள், அப்போ தான் நமக்கு இது நல்லதாக இருக்கும், இல்லைனா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கச்சனை இங்கே தான் அனுப்புகிறாங்க சுக்கராச்சாரியார்கிட்ட. போன உடனே அவன் சொல்கிறான், நான் வந்து பிரகஸ்பதியோட பையன், இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அப்போ இருக்கக்கூடிய ஒரு நியதி மரபு என்ன அப்படின்னா, யாராவது ஒரு தன்னை மாணவனாக வந்து ஒருத்தனை என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு ஒருத்த கேட்டாங்கன்னா அவன் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதனால் சுக்கராச்சாரியார் என்ன பண்ணியிருக்காரு, அந்த நெறிப்படி அவர் ஏற்றுக்கிறார். அதாவது எதிரியோட குருவோட பையன் தெரிஞ்சு கூட ஏற்றுக்கிறாரு, பாடம் சொல்லிக் கொடுக்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக பாடம் கற்றுக்கிட்டே வரான். ஆனால் சஞ்சீவினி இன்னும் கற்றுக்கல, எல்லாத்தையும் கற்றுக்கலாம், சஞ்சீவினி இன்னும் கற்றுக்கல. ஆனால் அவங்க கூட இருக்காங்களே மற்ற அசுரர்கள்லாம், அவங்களாம் இவன் மேலே ஒரு சந்தேகத்தோடவே பார்க்குறாங்க, இவனை கோபமாகவே பார்க்குறாங்க. இவன் வந்து எப்படியாவது சஞ்சீவினியை கற்றுக்கிட்டு வெளியே போயிடணும் பார்க்குறான், அதை வச்சு நம்ம வந்து தோக்கடிக்கணும் பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அவங்க யாருக்குமே சஞ்சீவினி தெரியாது, அவர் யாருக்குமே கற்றுக் கொடுக்கல, அவர் மட்டும்தான் வச்சுருக்கா, சுக்கராச்சாரியாக வச்சுருக்காரு. இவன் தொடர்ந்து அங்கேயே இருக்கான். அப்போது சுக்கராச்சாரியோட பொண்ணு இருக்கான், அவர் பேர் தான் தேவயானின்னு பேர். சில மகாபாரதத்தில் அந்த 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 பாத்திரம் வருது, தேவயானி. இந்த கச்சனுக்கும் தேவயானிக்கும் கொஞ்சம் அன்பு மலருது, இவங்க வந்து ரொம்ப கரிசனம் காட்டுறா தேவயானி வந்து இந்த கச்சன் மேலே. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, இந்த அசுரர்கள்லாம் இந்த கச்சன் வந்து ரொம்ப அதிக விஷயங்கள் கற்றுக்கிறான், அப்போ அவங்க பொண்ணுக்கிட்ட வேறு ரொம்ப நெருக்கமாக இருக்கான், அதனால் இவன் எப்படியாவது இதை கற்றுக்காம போல்றதுக்கு அப்படின்னு ஒரு அச்சம். அதனால் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அவன் கச்சன் வந்து வெளியே போயிருக்கும்போது அவனை கொலை பண்ணிடுறாங்க, அவனை சாகடிச்சிடறாங்க, சாகடிச்சு போட்டுறாங்க. இவன் வந்து தினமும் காலையில் மாடு மேய்ச்சிட்டு திரும்பி கொண்டு வரணும், அதுதான் கச்சனோட வேலை. மாடு மேய்க்கிட்டு போகிறான், திரும்பி வந்து மாடு மட்டும் வருது, கச்சன் வரல. உடனே தேவயானைக்கு சந்தேகம் வந்து போது, உடலை இவனை வந்து ஏதோ பண்ணிட்டாங்க போல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறான். அப்போ சுக்கராச்சாரியார்கிட்ட இந்த மாதிரி அவனை ஏதோ பண்ணிட்டாங்க போல்றதுன்னா, அவர் என்ன பண்ணுறாரு, சஞ்சீவினி மந்திரத்தை பயன்படுத்தி அவனுக்கு உயிர் கொடுக்குறாரு. அவன் வந்துடுறான், வந்தவொடனே என் அசுரர்கள்லாம் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவர் பாடம் சொல்லி கொடுக்குறான். கொஞ்ச நாள் கழிச்சு இரண்டாவது முறை திரும்ப இதே மாதிரி அவனை வந்து கொலை பண்ணி போட்டுறாங்க, கடலுக்குள்ளே போட்டுறாங்க கொலை பண்ணி. உடனே இவர் திரும்பவும் சஞ்சீவினி மந்திரத்தை சொல்கிறாரு, அவன் வந்து திரும்ப உயிரோடு வரான். அப்போது இவர் பார்க்குறாரு, என்ன ஒவ்வொரு முறையும் இதே மாதிரியே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்கள் கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனால் அவன் கேட்குறதா இல்லை. மூணாவது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, இது வந்து எப்படி பண்ணாலும் இவர் வந்து வெளியே வந்து கொண்டு வந்துடுறாருங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இவனை கொலை பண்ணி அவன் உடம்பை எரித்து
அந்த சாம்பலை கொண்டு வந்து ஒரு மதுவில் போட்டு கலக்கி இவர் சுக்கராச்சாரியார் வந்து மது போய் வைக்கும்போது அந்த மதுவிலே இந்த மதுவையும் சேர்த்து கொடுத்துறாங்க, அவர் குடிச்சிடறாரு, உள்ளே போயிட்டார். ஸோ இப்போ வந்து இவருடைய உடம்புக்குள்ளே சுக்கராச்சாரிய உடம்புக்குள்ளே இவர் போயிட்டார், கச்சன் போயிட்டார். இப்போ தேவயானி திரும்பி வந்து கேட்குறா, இந்த மாதிரி வரவே இல்லை, சாகடிச்சிட்டாங்க அப்படின் போது, அப்போது எல்லோரும் இந்த சுக்கராச்சாரியார் சொல்கிறாரு, இது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும், இதெல்லாம் அப்படிலாம் காப்பாற்ற முடியாது, நீ தான் நீ ஆறுதல் பண்ணிக்கணும், விட்டுடு அப்படிலாம் சொன்னால் தேவயானி கேட்கவே இல்லை, எனக்கு வேணும், கட்டாயம் வேணும் அப்படிம்போது சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன அப்படின்னா சஞ்சீவினி மந்த சஞ்சீவினி மந்திரத்தை சொல்கிறாரு. அப்புறம் கச்சன் எங்கே இருக்க அப்படின் போது இவர் உள்ளே இருந்து உயிர் வந்து இவர் கச்சன் சொல்கிறான், நான் இப்போ உங்கள் வயிற்றுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு உடனே அப்போ தான் இவர் தெரியுது மதுவில் வந்து கரைச்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இவர் சஞ்சீவினி அந்த மந்திரத்தை பயன்படுத்தி இவனை வெளியே வரவழைக்கலாம், வெளியே வர வச்சா இவர் இறந்து போயிடுவார், இவர் வயிற்று கிச்சு நான் வெளியே வரணும். இப்போ சுக்கராச்சாரியார் இறந்து போயிடுவார். அப்போது தேவயானிட்ட கேட்குறாங்க, உனக்கு யார் வேணும், நான் வேணுமா இல்லைன்னா உன்னுடைய காதலன் வேணுமா, யார் வேணும் அப்படின்னா எனக்கு ரெண்டு பேரும் வேணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஒரே ஒரு வழி தான் இருக்குது. சுக்கராச்சாரியார் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து தன்னுடைய மாணாக்கருக்கு தான் சொல்லிக் கொடுக்க முடியும் அந்த மந்திரத்தை, இப்போ இவன் வந்து தன்னுடைய மாணாக்கன் தான். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய மாணாக்கனுக்கு இப்போ நான் சஞ்சீவினி மந்திரம் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கச்சேரிட்ட சொல்கிறாரு, நான் உனக்கு அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுக்குறேன், நீ வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கு உயிர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. சஞ்சீவினி மந்திரம் சொல்லிக் கொடுக்குறாரு, சொல்லிக் கொடுத்துக்காம இவன் வெளியே வந்துடறான், கச்சன் வெளியே வந்துடுறான். சுக்கராச்சாரியா இறந்து போயிடறாரு. திரும்ப சஞ்சீவினி மந்திரத்தை பயன்படுத்தி சுக்கராச்சாரியாவுக்கும் உயிர் கொடுத்துட்றாங்க. இப்போ ரெண்டு பேரும் உயிரோடு வந்துட்டாங்க. இந்த கதையில் என்ன முக்கியமானதுன்னா, இந்த மாதிரி உயிரோடு வந்த உடனே சுக்கராச்சாரியா சொல்கிற அந்த ஒரு வாசகம் தான் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, எனக்கு எவ்வளோதான் அறிவு இருந்தாலும் ஒரு மனிதன் உயிரோடு இறந்து போனவனுக்கு உயிர் கொடுத்து மீண்டும் கொண்டு வைக்க அந்த சக்தி இருந்தாலும் கூட, கடைசியில் என்னுடைய மிகவும் பலகீனமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மது, இந்த மதுவை பயன்படுத்தா அவங்க வந்து என்னை இந்த மாதிரி பண்ணி விட்டாங்க. அதனால் மது மயக்கம் இருக்கிற போது சுக்கராச்சாரியார் மாதிரியான ஒரு இறந்து போன உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்னால கூட அதுலேருந்து வெளிவர முடியவில்லைங்கிறது மோசமான விஷயம். அதனால் அவங்களே கூட இதில் மாட்டிப்பாங்க. யாரையும் ஒரு சதி செய்து ஒருவரை ஏமாற்ற முடியும் என்றால் அது மதிமயக்கம் ஒரு காரணமாக அமைந்துவிடும். அதனால் தயவுசெய்து எந்த ஒரு மனிதனும் மதிமயக்கத்துக்கு ஆளாகாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுக்கராச்சாரியார் செய்தி கொடுக்குறார் மனித இனத்துக்கு. அசுரகுல தலைவர், அசுரகுல ஆசிரியர் ஒரு செய்தி கொடுக்குறார். இதுதான் மிக முக்கியமானது. ஆன்மீகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்கிறோம், எந்த ஒரு மயக்கத்திலிருந்து வெளிவந்தால்தான் ஆன்மீகத்து உண்மையிலே நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்படிங்கிறதான் இந்த கதை சொல்கிற செய்தி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.